அவ்வளவு கேமரா இருக்கும்போது தான் தெரியுது நம்மளை பெரிய மீடியா நம்மளை ஃபாலோ பண்ணுதுன்னு. ரொம்ப நன்றி. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருந்த அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படத்தை நேசித்து இந்த படத்தில் ப்ரெஸ் மீட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்க வந்த நல்ல உள்ளங்களுக்கும், என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளுக்கும், நான் மதிக்கக்கூடிய பெரிய மனிதர்களுக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் 5-1, இந்த படத்தில் 5-1, 5-1-6, அந்த 5 நான் கிடையாது, அந்த 1 நான் கிடையாது, அந்த 5 மேலே 6 மேலே ஏதாவது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, 6, 7, 8 அப்படிங்கிற மாதிரி இந்த பங்களிப்பு இந்த படத்தில் என்கிட்ட இருக்கு. இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் ஒரு கொத்தனார்கள், அவர்களை மேய்க்கின்ற மேஸ்திரி, அந்த மேஸ்திரியாக இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். மேஸ்திரியாக எங்கள் சொந்த பந்தத்துலேயோ எங்கள் பரம்பரையிலையோ யாருமே கட்டடத்துக்கு மேஸ்திரியாக இருந்தது கிடையாது. ஏன்னா எங்கள் தாத்தாவை தவிர எங்கள் ஜென்ம எங்கள் பரம்பரையில் யாரும் கட்டடமே கட்டலை. ஆமாம், எங்கள் தாத்தா வீட பெரிய வீடாக இருக்கிறதுனால யாருமே கட்டடம் கட்டலை. அப்புறமேல் தான் இப்போ தான் நான் ஒன்று லேசாக ஒன்று கட்டினேன். அதனால் அதோடய வழிகளி எல்லாம் ஆரம்பத்தில் எவ்வளவு செங்கல் இருக்கும், ஆரம்பத்தில் எவ்வளவு ஆரம்பத்தில் வாங்கும்போது எவ்வளவு செங்கலோட விலை, ஆரம்பத்தில் வாங்கும்போது மணலோட விலை, சிமெண்டோட விலை, கம்பியோட விலை, கொத்தனாரோட விலை, அது கட்டடம் முடியும் போது வேறு வேறு மாதிரியாக இருக்கும். அது ஒரு கட்டடத்தை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலை அது. நான் நினச்சேன் மேடவாக்கம், பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், வேளச்சேரி இந்த பக்கமெல்லாம் பயங்கர ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்களாமே, இந்த மாதிரி ஷூட்டிங் கிட்டிங் தான் போய்கிட்டு இருக்கோம், அங்கெல்லாம் போய் பார்க்கணுமே அப்படின்னு நினச்ச குறைய தீர்த்தது திரு ஆர்வியார் தான். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய 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 பில்டிங்லாம் போய் ஷூட்டிங் எல்லாம் வச்சு, அங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க பெரிய பில்டர்ஸ் அந்த இதுலலாம் போய் அந்த இதுக்கெல்லாம் ரெண்ட்டு கட்டி எல்லாம் எடுத்திருப்பாங்க. அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கையிலே யாராவது ஒருத்தர் அந்த ஃப்ளாட்டை விலைக்கு வாங்கினா உள்ளே வருவாங்க, என்ன சார் உங்களுக்கு கட்டணம் கட்ட சொன்னால் ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு, நாளைக்கு போயிருவாங்கம்மா அப்படின்னு அடுத்த தடவை திருப்பி சட்டி போட்டியெல்லாம் தூக்கிட்டு அடுத்த ஷூட்டிங்கெல்லாம் போயிடும். அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணார். இந்த படத்தில் வந்து ஆர்வியார் என்கிட்ட ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தம்பி கவிக்குமார் மாதிரியோ இல்லை மற்றவங்கள் மாதிரியோ வாய்ப்புக்கு நன்றி நன்றி தேங்க்ஸ் ஓகே அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியாது. யாருமே சொல்லலையே இந்த ஃபங்க்ஷன் காலம் கருதி யாரும் 2 நிமிஷம் பேசினா, 1 நிமிஷம் பேசினா 50 செகண்டில் போயிருங்க அடுத்த ஷோ வரப்போன்னு யாருமே சொல்லலையே. ஏன் மனம் திறந்து பேச வேண்டியதானே, ஏன் வரமாட்டேதா வரமாதிரி அந்த மைக்கு மைக்கு பயந்து பயந்து அவ்வளோ பேசிட்டான். உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை, மைக்கில் போயும் மைக்கில் போயும்னு அரை மணி நேரம் பேசிட்டான் தெரியுமா உனக்கு. அதனால் இந்த படத்தில் வந்து ஆர்வியார் அவர் வந்து இந்த படம் முதல் படம், 5-1, சும்மா ஏதாவது ஒரு காமிக்ஸ், ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படம், ஏதாவது ஒரு ஹிந்தி படம், ஓடின படங்கள், மலையாள படங்கள், தெலுங்கு படங்களை பார்த்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் தலைவர் அமைதியாக இருக்கீங்களா, எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தது, எனக்கு பேசுறீங்களா, அதுதான் கோவம். ஒரு தெலுங்கு படம் பார்த்து, அதை பார்த்து மலையாள படத்தை பார்த்து, ஏதோ காலேஜில் போயிட்டு வந்தார், அப்பா அம்மா கொண்டு போட்டாங்க, தங்கச்சி கல்யாணம் ஆகலை, தங்கச்சி ஓடி போச்சு, திருப்பி கொண்டு வந்து கூப்பிட்டு வந்தாங்க, திருப்பி சேர்த்து வச்சாங்க, 2 ட்ரீம் சாங்கு, ப்ரொடியூசரை அனத்தி படுத்தி சிங்கப்பூர் தாங்க, சிங்கப்பூர் மலேசியாவில் போய் ஒரு சாங் எடுத்து போய், அப்புறம் கில்மா சாங் எடுத்து ஒரு மசாலா சாங்கை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கான்ட்ரவர்சியில் டப்பிங் கான்ட்ரவர்சியில் ப்ரெஸ் மீட்டை வச்சு, ஏதாவது படத்தை ஓட்ட தெரியாதா ஆர்வியா இருக்கு, அவர் 30 வருஷம் 35 வருஷம் சினிமாவில் வந்திருக்காரு, சே தெரியாதா. ஏன் 5-1 சொல்லி ஒரு 5 பேர் கொத்தனாராக வேலை பார்க்குறாங்க, அங்கே ஒரு புள்ள வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஓனரில் ஒரு புள்ள வந்திருக்கு, இது கதையை சொல்லலை கொச்சிக்கிறாதே டேரக்டர், அதுக்குள்ளே வரல வந்துச்சு, இதுக்குள்ளே ஒன்று இருக்குது, இந்த ஒரு ஒரு அழுக்காக இருக்கிற ஒரு அழகான விஷயங்கள் இருக்குதுன்னு எடுத்திருக்கார். அந்த முயற்சிக்கு நான் முத நன்றி சொல்கிறேன். பாரதராஜா சார் ஃபஸ்ட்டு வந்து 16 வயதிலே படம் பண்ணார், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கிழக்கே போரில் பண்ணார், அதுக்கப்புறம் சிவபிரஜாக்கள் பண்ணார், அலைகளை பண்ணார், அந்த 5 படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, புதியார் புக்கெல்லாம் பண்ணார், நிறமராத புக்கெல்லாம் பண்ணார். அதுக்கடுத்து தன்னிடம் உதவியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்க மணிவண்ணன் சார்கிட்ட கதை கேட்டு ஒரு படம் பண்ணுறார்,
அந்த படம் தான் நிழல்கள்னு ஒரு படம். அது சைமன்டேனியஸாக நிழல்கள் வரும்பொழுது வறுமையின் சிறப்புன்னு பாலச்சந்திர சார் ஒரு படம் எடுக்கிறார். ஆனால் ரெண்டு படமே வேலை இல்லா திண்டாட்டத்தை பற்றி மென்ஷன் பண்ணி எடுக்கிற படங்கள். இவரும் எடுத்துக்கிட்டு இருக்க படமும் வேலை இல்லா திண்டாட்டம், அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க படம் வேலை இல்லா திண்டாட்டம், வறுமை இருமை. ஆனால் நிழல்கள் பாரதிராஜா சாரோட கேரியரில் பெருசாக போகல. ஆனால் பட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மணிவேகன் சார் கோயம்புத்தூர் போய் ஒரு படம் பார்க்க போகிறார். கோயம்புத்தூரோ பொள்ளாச்சியோ அங்கே படம் பார்க்க போகிறார். அங்கே அந்த தேட்டரில் படம் பார்க்க போகும்போது படம் வந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ மணிவேன் சார் அவர் ஃப்ரெண்டு உள்ளே போகிறாங்க. அப்போ போகலுக்கு மணிவேன் சார் எனக்கு சொன்னது, நான் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது அவர்கிட்ட என்கிட்ட சொன்னார். அப்போ உள்ளே போகும்போது என்ன சொன்னார், அவர் சொன்னார், இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதின பையன் வந்து படம் பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்படியே வர சொல்லுங்க அப்படின்னே அந்த மேனேஜ் அந்த தேட்டர் ஓனர் அங்கே இருந்திருக்காரு. படம் வந்து அஞ்சு நாள் ஆச்சு, படம் வசூல் இல்லை, படம் பெருசாக போகலை, தோல்வி படமா வெற்றி படமா நிர்ணயிக்க முடியல, இந்த காலகட்டத்தில் வாங்கப்பான்றாரு. உள்ளே வந்தோடனே உங்கள் பேர் என்ன தம்பி அப்படின்னாரு, மணிவண்ணன். அப்படியா, சரி, இந்த படத்துக்கு கதை வச்சுனா நீங்கள் தான் எழுதுனீங்களா, சரி, நீங்கள் எந்த ஊர், இந்த மாதிரி இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில். அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா அரிசி கடை வச்சுருக்காரு. அப்படியா, சரி, படம் பாருங்கள், செகண்ட் ஹாப் ஓடுது பாருங்கள் அப்படின்னாரு. மணிவன் சார் போகலையே, அது ஓனர் சொன்னாராம், பாரதிராஜா நல்ல மனுஷியா, நல்லா படம் எடுத்துக்கிட்டாரு, அரிசி கடைக்காரன் மயன்டையெல்லாம் கதை வாங்கி பண்ணி தான் இப்படி இருக்கு, ஒரு நல்ல சினிமா கேரக்டர் வாங்கி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும், பாரு அரிசி கடைக்கார மயண்டை படம் பண்ணி தான் படம் லாபா இருக்கு. திருப்பி வந்து அடிச்சு நொறுக்குனதான் அலைகள் ஓய்வு இதில்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைமன்டேனியஸா தமிழ்லையும் தெலுங்குலையும் நந்தி அவார்டு வாங்கியிருக்காரு. நான் ஒரு போர்ஷன் இருந்துச்சுன்னா என் படத்தில் அவர் நடிச்சாருன்னா என் போர்ஷனுக்கு வந்து சும்மா டம்மியாக ரெண்டு வரி எழுதிட்டு போவேன். அதுக்கப்புறம் காலையில் மேக்கப் போட்டுக்கிறக்கையில் லேசாக பேட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் எதாவது பேசுவேன், கிண்டுவேன், எதாவது பேசுவார், எழுதுவேன், ஷூட் பண்ணிட்டு வந்துடுவேன். அஜித் படம் ரெட்டு பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு ஆர்வியார் அப்படிங்கிறது தமிழகத்தில் எங்கேயோ ஒரு கடைக்கோடியில் இருந்தால் திருப்பி இதை ஒரு பதிவை பண்ணணும், ஒரு அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கை அழகாக காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கார். இந்த படத்துக்கு, அந்த படத்தை எடுத்ததுக்காக அவருக்கு ஒரு ஒரு நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த படத்தை ஒரு கற்பனையை விஷுவலைஸ் பண்ணணும். எவர் கிரீன் சண்முகம் சார், இன்னைக்கு காலையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், படம் எடுத்தால் ரெண்டு கோடி மூணு கோடி லாஸு, படத்தை ரிலீஸ் பண்ணால் மேலே 1.5 கோடி 4.5 கோடி ரூபா லாஸ் எடுத்ததோடு நீ பாட்டிக்கலாமா, ரிலீஸ் பண்ணிட்டு முடிச்சுக்கலாமா, இன்றைக்கி அதான் பிரச்சனை. நல்லா இருக்குது, எல்லாருக்கும் அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமே. பாகுபலி வருதே, மிஷன் இம்பாசிபிள் வருதே, அது வராமல் இருக்கக்கூடாது. அதுவும் சினிமாவுக்கு தேவை, நம்மளதும் சினிமாவுக்கு தேவை. ஆரோக்கியமான விஷயங்களை ரசிகர்கள் பாராட்டுவாங்க, வெற்றி பெற செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆக இந்த படம் 5-1 மிகப்பெரிய வெற்றியை பெறும். நல்ல ஒரு படம், நல்ல கதையும் சிவன படம், நல்ல ஃபீலிங்கான ஒரு படம். ஸோ இந்த படம் பெரிய ஒரு வெற்றியை பெறணும். யாருக்கும் அதாவது எந்த தீங்கும் இல்லாமல் இந்த படம் வந்து எல்லாத்தையும் கௌரவிக்கக்கூடிய படமாக, அந்த படத்தில் நடிச்சிருக்கியாப்பா நீ அப்படிங்கிற ஒரு படமாகவும், நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு நெக்ஸ்ட் உயரத்துக்கு ஆர்வியாரை கொண்டு போகிற ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இங்கே பேசினவங்களை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எல்லாரும் கொத்தனாரா நடிச்சிருந்தாங்க. இவங்களை பார்த்தா கொத்தனாரா நடித்த மாதிரியா இருக்கு, எல்லாம் கேடி கேடி மாதிரி நடிச்சுட்டு மோடி சார் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. தம்பி ஜெனரல் தான் காலையில் சொல்லிச்சேனே, கொத்தனார் நடிச்சு கேடி மாதிரி நடித்தாலும் மோடி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு வருவோம் நேன், போடுங்க போடுங்க, நல்லதான், இதில் என்ன இருக்கு. ஆனால் நம்ம மூத்தவர் மோடி சார் சொன்ன மாதிரி கைத்தறியில் போடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த இங்கே வந்தோம், ப்ரெஸ் மீட்டில் இருந்தோம், ஒரு சீடி கொடுத்தாங்க, திருப்பி ஷூட்டிங்கில் பார்த்த மனிதர்களோட சந்தித்தோம், அப்புறம் ஒரு மீன் குழம்பெல்லாம் வச்சு சோறெல்லாம் போட்டாங்க, நல்லபடியாக சாப்பிட்டோம், கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் தூங்க தான் போகிறோம், நைட் ஷூட்டிங்கெல்லாம் இருக்குது, அதை மீறி செயின் போச்சு நம்மளுக்கு, 2 செயின் போச்சு. ஆனால் செயினை வாங்கிட்டு நிமிராமே இருக்கார் ஆர்வியார், என்னென்ன தம்பி அவசரப்பட்டு போட்டானா, உண்மையிலே போட்டானா, இல்லை போட்டுட்டு வெளியே வந்து வாங்கிக்குவானா, அது மாதிரி எதுவுமே இல்லாத அப்படியாகவே இருந்தார். இருபெரு தலைவர்கள் இருந்தார், இருபெரு தலைவர்கள் யாரும் நான் சொல்ல மாட்டேன். இங்கே பாதி பேருக்கு தமிழே தெரியாது போல, அமைதியார் நான் கேட்க மாட்டேன். இந்த மகாராஷ்டிராலையா பேசிக்கிருக்கேன், 20 தலைவர் இருந்தார்கள், அதில் வந்து ஒரு அண்ணா வந்து ஒருத்தருக்கு வந்து மோதிரம் போட்டார்,
அவர் வந்து இன்னொருத்த தலைவர், நீங்கள் அவருக்கு மட்டும் மோதிரம் போட்டீங்க, எனக்கு நீங்கள் மோதிரம் போல. இது புத்தகத்தில் இருக்குது, நான் பேசினா தப்பு இல்லை. மோதிரம் போட்டேன், இருங்க மோதிரம் போட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னா, அப்போ வாங்கி கொடுத்து போட சொன்னாரியா, நீ வாங்கி கொடுத்துருந்தா நான் போட்டிருக்கேன் இல்லையா. எனக்கு என்னமோ ஆறுதியாரு, சாயந்தரம் அந்த புஷ்பா சொல்லிக்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தாரு, அஜித்து கார் வாங்கி கொடுக்குறாரு, விஜய் பைக் வாங்கி கொடுக்குறாரு மாதிரி, உன்னை போட்டு விடியா மார்க்கெட் ஏறட்டும், இதை வாங்கி உரசி தான் பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் செயின் போச்சு நம்மளுக்கு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஆர்வியாருக்கு போட்டாங்க. அடுத்து அடுத்து யாரு? ஆ அடுத்து ஆ செல் போட்டார் அவர். எனக்கு அவர் என்னை பற்றி சொல்லுன்னு அங்கேனே நிற்கிறாரு, என்னை பற்றி சொல்லுன்னு ரஞ்சித்து இங்கே நிற்கிறாரு. ஓகேவா? சரி ஓகே. இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே போதுனதுக்கு தம்பி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல ரஞ்சித்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறதோட மிகப்பெரிய ஆத்மார்த்தமான விஷயம். நான் வந்து பாலா சார் படத்தில் வந்து சேதுலேருந்து நந்தா மட்டும் ஒர்க் பண்ணல, நான் அஜித் படம் போயிட்டேன். பிதாமகன்லேருந்து நான் கடவுள்லேருந்து நான் கோடாக்டராக இருக்கேன், நான் வசனம் எழுதியிருக்கேன். படம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒவ்வொரு 20,000 போட்டால் 30,000 போட்டால் இருக்கு, குட்டுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலே பாலாசாருக்கு கடன் கொடுத்த ஆள் வந்து உட்காந்துருக்கார், அவர் வந்து வட்டி கேட்டு உட்காந்துருக்கார். அவர் வட்டி கொடுக்குற கடன் கொடுக்குறேன்னு தெரியாமல் போட்டா கொடுத்துறேன் வெளியே போயானே, ஓ காசு கொடுத்துருக்கியானே, காசு கொடுத்துருக்கல தம்பி, காப்பி வாங்கி கொடுத்துல அவருக்கு, காப்பி வாங்க முடியா, காசு எப்போ சார் கொடுத்தா, காசு வச்சு 5 மாதம் ஆச்சியா, ஆலையை பார்க்க முடியல, போட்டா விடா, ஓ போட்டா ஐயா அவட கேகன் கட்டம் போட்டான். அப்புறம் அவனை உட்கார வச்சு அவங்க கூட ஒரு 2 செல்பி எடுத்து அவனை அனுப்பிச்சி விட்டு, அது மாதிரி நிறைய போட்டா இருக்கு. அந்த போட்டாக்கள்ல நீங்க 5 ஒன்னா வந்து அதுக்குள்ள வந்து உங்களை வந்து டின்சல் வேர்ல்டு, இந்த செல்லுலர் வேர்ல்டு, ஒரு போட்டா எடுத்து ஒரு படமா எடுத்து டப்பிங்ல பேசி நடிக்கிறது, எட்டிங்ல வராது, எட்டிங்ல வர்றது பைனல்ல வராது, பைனல்ல வந்தால் சென்சார்ல ஒன்னு போய் அப்ப தம்பி நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் போயிடுவாங்க, முடிஞ்சு சொல்லி ஆப்ரோ இதெல்லாம் வரவே முடியாது, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ரெட்டன் ஆடி இருக்குன்னு எம்ஜிஆர் சார் க்ளோஸ் வைக்கலாங்க, பேர் ரெட்டன் அடியா இருக்கு, நடுவில் ஒரு இங்கே ஒரு மீசை எவனா வைப்பானா, இங்கேன மறுமையோ இல்லை இங்கேன ஒன்று வச்சு விட்டாங்க. அப்புறமே பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அந்த ரெட்டன் அடிக்கு லைட் பண்ண உலகிறது, அந்த ரெட்டன் அடி காமிங்க சார், ஆ நல்லா இருக்கு சார், 30 கழிச்சு. அது மாதிரி நீங்கள் இவ்வளவு பெரிய போட்டாக்களையும் தாண்டி நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டு மைக்குக்கு பயப்படுறதே ரொம்ப கவலையா இருக்கு. மைக்குக்கெல்லாம் பயப்படாத, தம்பி ஃபர்ஸ்ட் அமர் பேசினாரு, அவர் பேசையில் எனக்கு 16 படம் ஒளிச்சித்திரம் போட்ட மாதிரியே இருந்துச்சு. இந்த படத்தில் நான் நடிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டாக்டர் பேசுவார் பாருங்க, சப்பானி வந்துக்கிட்டே இருக்கோம், என்ன சார் என்ன சொல்கிறாரு, கவுண்டூரி சப்பானி வர்றான்னு சொல்கிறாரு. இந்த படத்தில் நான் வந்து கொத்தனாரா நடிக்கணும்னாங்க, ஆ கொத்தனாரா எப்படி நடிக்க, நீ பாட்டு போயா கல் எடுத்துகிட்டு போயா அவர் பார்த்துக்கிறாங்க, அப்படியே கிராசிங்கில் மண்ணிட்டு போவார், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாரு. சரி என்னடா தம்பி என்னமோ பேசுகிறாப்பிலையே அப்படின்னு பார்த்தேன், டக்குன்னு சீனை கொடுத்து அப்படி கடிச்சு விட்டாரு. அண்ணனும் 2-3 விஷயங்கள் நல்லா சொல்லி கொடுத்தாரு, அதனால அண்ணனுக்கு ஒரு 2 கிராமில் மோதிரம் வரும்னு நினச்சேன், வரலை. இருந்தாலும் அடுத்த படத்தில் நான் கவனிச்சுக்கிறேன். அடுத்து அவர் பேசினோடனே அப்புறம் தம்பி இன்னொரு தம்பி நீ பேசுற, நான் வந்து சினிமாவுக்கு வந்து 8 ஆச்சு கஷ்டப்பட்டு, வெளியே சொல்லாத பிரசோட முடிச்சுக்க, அதே தான் 40 உருண்டுக்கிட்டிருக்கேன், 50 உருண்டுக்கிட்டிருக்கேன். மெட்ராஸ்ல நீ எந்த ஹோட்டலுக்கு போனாலும், நீ இப்ப சினிமாக்காரன் ஆயிட்ட, சினிமாவில் நடிச்சிட்ட, இனிமேல் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உன்னை வச்சுட்டு அப்படியே நிற்பான், நீ அப்படி பாரு, நானும் ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் சார் வந்தேன், அப்புறம் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது, அவன் உன்னை நாசமாக போன்னு சொல்லுவான், நாசமாக போங்க உங்கள் முகர கட்டைக்கெல்லாம், ஏன் பழைய போட்டால் பார்த்துருக்கீங்களா சார் அப்படின்பா. சரி தோசை 2 தின்ட்டீங்க, டயத்தில் எல்லா ஹோட்டல்லையும் எல்லா நிர்வாகத்துலேயும் சினிமா இல்லைன்னு ஓடி ஒளிஞ்சு எத்தனை பேர், 8 ரொம்ப கம்மி. அப்புறம் வந்து அதனால உனக்கு 8 வந்துருச்சுல்ல, அதனால இன்னைக்கு ஒரு முருகன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தாய்தாத்தன் பக்கத்தில் இருந்தானா காலில் விழுந்து
ரொம்ப நன்றின்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு. அப்புறம் ஈவினிங் தானே ஆரியாருக்கு ஒரு சுகர் தண்டை வாங்கி கொடு. சுகர் ஏற்றி விட்டு 300க்கு மேலே ஏற்றி விட்டு அவர் அவர் மருந்தை வாங்க விஜய் ஹாஸ்பிட்டல் ஓட்டு.